சீனாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கைகளை அந்த நாடு மூடி மறைப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது ஒருபுறம் இருக்க ஆண்டு இறுதியில் கொரோனா அதிகரிக்க தொடங்கியிருப்பது மீண்டும் உலகம் முழுவதும் ஒரு கொரோனா அலைக்கு வழி ஏற்படுத்துமோ என்ற அச்சமும் பரவலாக எழுப்பப்படுகிறது. உலகில் முதல் முதலாக கொரோனா பரவிய நாடு சீனாதான். அந்த நாட்டில் கடந்த 2019 ஆண்டு டிசம்பர் மாதத்தில்தான் கொரோனா முதல் முதலாக உலகத்திற்கு அறிமுகமானது. அதன் பிறகு சில மாதங்களில் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஒட்டுமொத்த உலகத்தையும் லாக்டவுனுக்குள் தள்ளிய கொரோனா பொருளாதாரத்தையும் பெரிதாக தாக்கிவிட்டு சென்றது. ஆனாலும் கொரோனா முதல் முதலாக கண்டறியப்பட்ட சீனாவில் தொற்று பாதிப்பு பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது அவ்வளவாக பரவவில்லை. ஆனால் தற்போது உலகில் பெரும்பாலும் கொரோனா கட்டுக்குள் வந்துவிட்ட நிலையில் சீனாவில் கொரோனா இப்போதுதான் உக்கிரதாண்டவமே ஆடத் தொடங்கியுள்ளது. கொரோனா துவக்க காலத்தில் பரவிய போது ஜீரோ கோவிட் பாலிசியை கையில் எடுத்து சீனா கொரோனாவை கட்டுப்படுத்தியது. ஆனால் இந்த முறை ஜீரோ கோவிட் பாலிசி சீனாவுக்கு கை கொடுக்கவில்லை. ஏனென்றால் சீனாவின் மிதமஞ்சிய கட்டுப்பாடுகளுக்கு அந்த நாட்டில் பெரிதும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன. ஆனால் வேறு வழியின்றி தற்போது கட்டுப்பாடுகளை சீனா சற்று தளர்த்தியுள்ளது. ஆனால் கட்டுப்பாடுகளை தளர்த்திவிட்ட நிலையில் சீனாவில் கொரோனா பாதிப்புக்கு தலைநகர் பெய்ஜிங்கில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் இதுவரை கொரோனா பாதிப்புக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5237 ஆக உயர்ந்துள்ளது. இருந்தாலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நீரிழிவு, இதய பாதிப்பு உள்ளிட்ட பிற நோய் வாய்ப்பட்டவர்கள் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனாலும் இந்த இறப்புகளை சீனா கணக்கில் சேர்ப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டும் இல்லாமல் இல்லை. கடந்த 4ஆம் தேதிக்கு பிறகு சீனாவில் யாரும் கொரோனாவால் இறக்கவில்லை என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது 2 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் கொரோனா பாதிப்பும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக வரும் குளிர்காலத்தில் சீனாவில் 3 கொரோனா அலைகள் பரவும் என்று அந்த நாட்டின் தொற்றுநோய் நிபுணர்கள் கணித்திருக்கின்றனர். சீனாவில் வரும் ஜனவரி 21ஆம் தேதி புத்தாண்டை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் இந்த புத்தாண்டை கொண்டாட ஏராளமான மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதுண்டு. எனவே டிசம்பர் இறுதியிலிருந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வரை அந்த நாட்டில் 3 கொரோனா அலைகள் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் சீனாவில் பெருமளவு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதால் தீவிர பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றே இன்னொரு புறம் நிபுணர்கள் சொல்லி வருகின்றனர். ஷாங்காய் நகரில் தற்போதே கொரோனா மிக அதிகமாக பரவி வருகிறது. பல பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே சீனாவில் இந்த ஆண்டு இறுதியில் கொரோனா அலை பரவ தொடங்கி இருப்பது மீண்டும் உலகளவில் கொரோனா பரவலை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சத்தையும் ஒரு பக்கம் கிளப்பிவிட்டிருக்கிறது.